ஹலோ, குட் மார்னிங். தேவசி கம்பெனி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸோ என்ன ரீசனுக்காக வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு, அண்ட் தென் டெக்னிக்கலாக அது என்ன இண்டிகேட் கொடுத்துருந்தது, அண்ட் தென் வந்து நியூஸ் பேஸ்டு ஃபண்டமெண்டலாக வந்து என்ன ரீசனுக்காக அது வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இன்றைக்கி எந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிசிஎஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், டிமார், பிஇஎல், எக்ஸோவர். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ எந்த என்ன இண்டிகேட்டர் எங்கே பை பண்ணணும், ஆர் எங்கே செல் பண்ணணும், இதனுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 37/2019 நம்ம ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறோம். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. எங்களுடைய ட்ரைனிங் ஷெடியூலில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து August 17 நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இஃப் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங் செஷனை அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி வந்து என்ன ரீசனுக்காக வந்து டவுன் ஆகிருக்கு நியூஸ் படி அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக என்ன ரீசன் நமக்கு வந்து இண்டிகேட் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லாஸ்ட் வீக், அதாவது வந்து 16th ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மேஜர் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எதுவுமே வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா HDFC அண்ட் ஃபெடரல் பேங்க், ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து பெரிய வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு இன்லைன் அப்படின்றதான் சொல்லலாம். அண்ட் தென் ஃபெடரல் பேங்க்கோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸாக இருந்தது. அண்ட் தென் டிசிஎஸோட ரிசல்ட்டும் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏஷியன் பெயின்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் மாருதியோட ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் பஜாஜாட்டோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் ஆனால் இருந்தாலும் அது ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால ஃபர்தராக அது வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா அந்த பேட்டரியோட இன்வென்ஷன் பண்ணணுன்றதுக்காக இவங்களோட அந்த இதனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் செக்டார் எல்லாமே வந்து ஆட்டோமொபைல் எல்லாமே ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் ரிசல்ட் வேறு வந்து நெகட்டிவ் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் எதுவும் வரல. அதனால் வந்து டாடா மோட்டார்ஸும் ரிசல்ட் வந்து சரியில்லை. ஸோ இதனால் வந்து மார்க்கெட் வந்து மேஜர் ப்ளூ சிப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால, ஸோ வீக்காக இருக்கிறதுனால அதனால் வந்து மார்க்கெட் வந்து அதுவும் ஒரு ரீசன் வந்து நிஃப்டியை வந்து டவுன் சைடு வரதுக்கான காரணங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் வந்து ரிசல்ட் வந்து சரியில்லை. ஆல்ரெடி எஸ் பேங்க் வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில ஃபண்டமெண்டல் ரீசன்னால் அகைன் வந்து ரிசல்ட்டும் வந்து சரியில்லாததுனால வந்து ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. டாடா எலெக்ஸியும் அதே போல் தான். டாடா எலெக்ஸி வந்து ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு. அண்ட் தென் டிப்ரோ ஆல்சோ ஃபால் ஆகிடுச்சு. இது மாதிரியான நிஃப்டியில் இருக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்காததுனால நெகட்டிவாக கொடுத்துருக்கு, ப்ளஸ் இன்லைனில் கொடுத்துருக்கு. இதனால் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து ரிசல்ட் வந்து வந்த நாள்லேருந்து நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து இப்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது, ஏஷியன் பெயின்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது, இது மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் மட்டுமே தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை கொடுத்துருக்கு. மெஜாரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நிஃப்டிஸ் வந்து டவுன்ஃபால் கொண்டு வரதுக்கான இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். அண்ட் தென் வந்து அடுத்த ஃபேக்டர் என்னென்னு நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஎஸ், அதாவது வந்து ரீசெண்டாக வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஃபிஐ அவங்களுடைய சர்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது வந்து அவங்களோட டேக்ஸேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. எஃபிஐன்றது என்னன்னாக்கா வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அதாவது வந்து நமக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஃபாரின் இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த மூட், அதாவது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் மூலமாக வந்து வருது. இந்த ஃபண்ட் வந்து என்னன்னாக்கா 30-40% ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து த்ரூ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் மூலமாக வருது. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மூலமாக வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து சர்சார்ஜ் வந்து கம்மியாக இருந்தது. இந்த பட்ஜெட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வரதுனால உங்களோட சர்சார்ஜ் வந்து 15%லேருந்து 25%ஆக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுடைய நெட் இன்கம் வந்து 2-5 crores இருந்தாக்கா
உங்களுடைய சர்சார்ஜ் வந்து 15%லேருந்து 25% தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே போல் உங்களுடைய அபவ் 5 crores மேலே ஏர்னிங்ஸ் இருக்கும்போது, இன்கம் இருக்கும்போது, அவங்களுடைய எஃபிஐயோட அவங்களுடைய டாக்ஸேஷன் வந்து 15%லேருந்து 37%ஆக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னாக்கா வந்து எஃபிஐயோட ஃபண்ட் ஃப்ளோ வந்து இங்கிருந்து செல் பண்ணி விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதனால் வந்து ஒரு செல்லிங் வந்து ரீசன் நடக்குது. இதுக்காக 2-3 மீட்டிங் வந்து வச்சு, பட் அதனோட எதிர்பார்க்காங்க இதனோட சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அந்த மாதிரியான ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. அதுக்கு இவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு ஆல்டர்னேட் வே வந்து நீங்கள் ட்ரஸ்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு கம்பெனி பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நாங்கள் வந்து சர்ச்சார்ஜ் வேவர் பண்ணுறோம், நோ சர்ச்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க சைட்லேருந்து கம்பெனி மூலமாக பண்ணோம்னாக்கா வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி மூலமாக பண்ணும்போது டாக்ஸேஷன் ப்ராப்ளம் வரும், அதனால் வந்து அவங்களால வந்து கம்பெனி மூலமாக பண்ண முடியாது அப்படின்றத அவங்களுடைய வாதம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து எஃப்ஐஐஸ் அண்டு எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் இவங்க வந்து லாஸ்ட் ஒரு 10-15 டேஸாகவே வந்து இந்த நியூஸ் வந்ததுலேருந்து இங்கேருந்து ஸ்டாக்கை வந்து புல் பண்ணி அதாவது செல் பண்ணி அதுக்கப்புறம் மணி வந்து வெளியெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மேஜர் ரீசன் வந்து கண்டினியூஸாக நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு. ஸோ இதனோட டேட்டாஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன ரீசனுக்காக இது எது மாதிரியான எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து என்ன எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து வெளியெடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து எஃப்ஐஎஸோட டேட்டா டெய்லி, அதாவது வந்து கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து 2nd July ஃபுல்லாகவே இந்த நெட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து சேல் பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ் தான், 390 crores, 80 crores, 401 crores, 675 crores, 31 crores, 680, 850 crores, இது மாதிரி வந்து 216. இந்த டேட்டாஸ் எல்லாமே பாருங்கள் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஜூலை 16, 17, 18, 19 எல்லா நாளுமே எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இதை வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னாக்கா வந்து டிஏஎஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்மால் லெவலில் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மேஜர் பொசிஷன் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த நியூஸ்னால எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க, ஸ்டாக்கு செல் பண்ணிவிட்டு. அதனால் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நிஃப்டி செல் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர் ரீசன். ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, ஜூலை 5, 8, 9 எல்லா டேட்லேயுமே இந்த இடத்துல எஃப்ஐஎஸோட நெட் சேல் வந்து நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு டேட்டாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எஃப்ஐஎஸோட டேட்டா தான், இதில் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டார் இவங்களுடைய டெய்லியோட ஆவரேஜ் என்னன்னாக்கா வந்து இந்த நியூஸ் அதாவது வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து எஃபிஐ நெட்டாக வந்து நிஃப்டியோட டேட்டாஸ் எஃபிஐ அண்ட் எஃப்ஐ டேட்டாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து டெய்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து டவுன் சைடில் தான், இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் சைடில் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஜென்ரலாகவே வந்து நெகட்டிவ் சைடில் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து டவுன் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விட்ரா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி எஃப்ஐஎஸ் வந்து எஃபிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஜூலை மந்த் நீங்கள் வந்து நெட்டாக வந்து ஜூலையில் வந்து டவுன் சைட் அதாவது வந்து விட்ரா தான் பண்ணியிருக்காங்க நெட்டாக ஜூலையில் ஆல்மோஸ்ட். இது வந்து ஜூலை மந்தோட டேட்டா, ஜூனில் வந்து லிட்டில் பிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதிகபட்சமாக வந்து மார்ச்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து அங்கேருந்து கண்டினியூஸாக வந்து ரெடியூஸ் ஆகி டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜூலையில் மேஜர் பொசிஷன் வந்து டவுன் சைடில் வந்து நிறைய செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இது இந்த டேட்டா படி பார்த்திங்கனாலும் எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ்ன்றது என்னென்னாக்கா வந்து டோட்டல் ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதில் எஃபிஐன்றது வந்து 30-40%. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து அவங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் எஃப் இன்ஸ்டியூட் மூலமாக வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ ஏர்னிங்ஸ் எல்லாம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எதுவுமே சரியில்லாதனால அந்த ரீசனாலும் வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மூலமாக நிஃப்டி நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டியோட கிராஃப், ஆல்ரெடி நம்ம நிஃப்டியோட கிராஃப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம், டபுள் டாப் வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்வர்ஸ் பேரிஷ் ஃப்ளாக் இது வந்து போலாகவும் இது வந்து அந்த ஃப்ளாகாகவும் எடுத்துக்கிட்டு பேரிஷ் ஃப்ளாக் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருந்தது மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆக போகுது, செல்லிங் தான் வரப்போகுது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸாக வந்து எஃப்ஐஎஸும் செல் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த 8 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து அப்டர்ன் மார்க்கெட் வந்து ஷோ ஆகிருக்கு, பட் கண்டினியூஸாக வந்து டவுன்ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் 11,000, அதாவது வந்து 1, 1, 1, 1, 5, 1 நம்ம வந்து சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த 5-1 கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நம்மளுடைய வியூ என்னன்னாக்கா வந்து அகைன் வந்து பெரிய பையிங்லாம் இன்னுமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஸ்மால் ரெக்கவரி இருக்கலாம், பட் அப்படியே இருந்தாலும் அகைன் திருப்பியும் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஸ் பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன் நம்ம இதை வந்து அகைன் செல்லிங் வரதுக்கான ஸ்மால் ரெக்கவரி அண்ட் அகைன் செல்லிங் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து ஆஸ் பர் தியரி படி நம்ம பார்க்கும்போது இது வந்து டெய்லியோட டேட்டா தியரியில் 3 எலிகேட்டருக்கு கீழே தான் வந்து நிஃப்டி இஸ் ட்ராவல் ஆகுது. அண்டு நம்ம ஆல்ரெடி எலியாட் வேவ் தியரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் வந்து 1 and 2. ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடில் 1, 2 ஃபார்ம் ஆகிருக்கு. இது தேர்ட் வேவ் வந்து ரன் ஆகிட்ருக்கு, 1-ஓட லோவும் பிரேக் அவுட் ஆகியிருக்கான். ஸோ அந்த தேர்ட் வேவ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் ஃபர்தராக வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஸ் பர் தியரி படி பார்த்திங்கனாலும். இது வந்து டெய்லி டேட்டா, அதாவது வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு நாளைக்கோட ஈஓடி கேண்டில், இதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் தான் இன்னும் வந்து கண்டினியூ ஆகுது. ஆஸ் பர் இந்த தியரி படி பார்த்திங்கன்னா பை இப்போ வரணும் அப்படின்னா நிஃப்டி பை அபவ் 11,702, அதாவது 712க்கு மேலே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் வருது. ஸோ இன் பிட்வீனில் வந்து செல்லிங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அப்படியே பை வந்தாலும் பெரிய லெவலில் பையிங் வருமானது கொஷின் மார்க்கு தான். இதே நம்ம வந்து ஹார்லியில் பார்க்கும்போது, ஸோ இன்ட்ராடே லெவலில் ஈச் கேண்டில் ஹார்லியில் பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இது செல்லிங் தான் பேராமீட்டர் தான் ஷோ ஆகுது. 3 எலிகேட்டருக்கு கீழே தான் மார்க்கெட் டேவர் ஆகுது, இது செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3rd வேவ், இது வந்து 4th வேவ் வந்து மேபி வந்து இங்கே 4 வந்து 5th வந்து கண்டினியூ ஆகலாம் டுமாரோ. ஸோ டுடே இந்த லெவலில் இன்ட்ராடே லெவலில் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து பை அபவ் 11,300க்கு மேலே வந்தால் தான் பையிங் வரும். ஸோ ஆஸ் பர் பொசிஷனெலாம் நம்ம வந்து டெய்லி பேஸில் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் பையிங் நிஃப்டி எப்போ வரும் அப்படின்னா 11,700க்கு மேலே தான் பையிங் வரும். இப்போ நம்ம ஷார்ட் டேர்மில் ஒரு ஹவர்லியில் நம்ம இன்ட்ராடேயில் பார்க்கும்போது 11,300க்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து கிளியர் பை வருது. இன் பிட்வீனில் நம்ம வந்து இந்த 11,300 ஸ்டாப் லாஸாக வச்சு செல்லிங் போகலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ கரண்ட்டாக ஸ்டில் இன் பேரிஷ் ட்ரெண்ட் தான் இருக்குது. நியூஸ் அண்ட் டெக்னிக்கல் போத் ஆர் செல் மோடு தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ நம்ம ட்ரேட் போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த தென் வந்து இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு, மார்க்கெட் ஒரு பக்கம் ரியாக்ட் ஆனாலும் சில ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ என்னென்ன டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டிமார்ட். ஸோ டிமார்ட் வந்து நம்ம வந்து பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி வந்து செல் மோடில் இருந்தாலும் டிமார்ட் வந்து நமக்கு வந்து பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ் அ கப் அண்ட் ஹேண்டில் அண்ட் ஆடம் அண்ட் யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து கப்பாகவும் இது வந்து ஹேண்டிலாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலில் பை அபவ் 1475. ஸோ 1475க்கு மேலே வரும்போது நம்ம வந்து பையிங்கை எடுத்துக்கலாம். ஸோ இது இஸ் அ பை அபவ் 1475 அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஆஃப் 1527 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் நம்ம பொசிஷனாகவும் நம்ம வந்து பையிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நம்ம செல் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பேரிஷ் ஃப்ளாகை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இஸ் அ போல் இந்த இடத்துல வந்து பேரிஷ் ஃப்ளாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் டும் இந்த லோ அதாவது வந்து 5 and 2 பிரேக் அவுட் ஆகும்போது செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் செல்லுங்க நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து செல்லிங் போகலாம். அண்ட் தென் வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாட்டம் லெவல் இஸ் அ டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனில் ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது இஸ் அ கன்சால்டேஷன். ஸோ புலிஷ் இங்கல்ஃபிங் கடைசியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் பை அபவ் 2142 2142 மேலே போகும்போது பையிங் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ், இதில் நம்ம பையிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து எக்ஸ்ஓவர். ஸோ எக்ஸ்ஓவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து அகைன் அதுவுமே வந்து பையிங் நம்ம எடுத்துக்கலாம். இஸ் அ கன்சால்டேஷன் லாங்க பீரியட் நடந்துட்டுருக்கு. இந்த கன்சல்டேஷனில் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஹேமர் இருந்தது இதுதான் ஹேமர். ஸோ பை அபவ் 362 மேலே வரும்போது நம்ம வந்து பையிங் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ். அண்ட் தென் வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிஇஎல். பிஇஎல்ல வந்து இது டிமாண்ட் ஜோன். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் இங்கே தான் பாட்டம் லெவலில் இருக்குது. இங்கே டோஜி ப்ளஸ் சிம்பல் மாதிரி இருக்கிறதுனால டோஜி இது பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஇஎல பொறுத்த வரைக்கும் பை அபவ் 1822 இஸ் அஸ் டுடே ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் வந்து டார்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஜஸ்மின் இன்வெஸ்ட்மெண்ட் வியூ தான். மேபி இதில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.